நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பும் செய்வது எப்படின்னு பார்ப்போம். கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல போடுங்க, அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா நாட்டுக்கோழியை நல்லா வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோங்க. பட்டை, கடல்பாசி, அன்னாச்சிப்பூ ரெண்டு, பிரிஞ்சி இலை, இந்த நாலும் எடுத்துக்கிடுவோம். சோம்பு கொஞ்சங்க, நல்லா எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பட்டை, பிரிஞ்சி எல்லாம் கடல் பாசி எடுத்ததையும் போட்டுக்குருவோம். நல்லா காய ஆரம்பிச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்குது. நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி ஒன்று கட் பண்ண போட்டுக்கிடுவோம். நிறையா தக்காளி வேணாம், ஒன்று மட்டும் போட்டால் போதும். பச்சை போக பச்சை வாசம் போக வதங்கினா போதுமானது. நாட்டுக்கோழி வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம். ரெண்டாக நல்லா வதங்கி இருக்குங்க. சிக்கனை போட்டுக்கிடுவோம். சிக்கனை போட்டாச்சு. நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாட்டுக்கோழி நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிக்கன் இதுகளோட இப்போ பொதுவாக அடிபட்டு காயம்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா நல்லா கேட்குங்க. எலும்பு முறிவு இதுகளுக்கெல்லாம் நாட்டுக்கோழி சூப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோங்க. முதலே போட்டுக்கிட்டுனா அடியில் பிடிக்குங்க, அதனால் நான் எப்போயும் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்ற மாதிரி தான் போடுவேன். நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெந்து இறங்கினோடனே சூப்பு எடுத்துக்கலாங்க. சூப்புனா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு தான் நாட்டுக்கோழினா ரொம்ப ஒரு இஷ்டம். எல்லாம் கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடியை போட்டு மூடிக்கிடுவோம். இது வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா ரொம்ப நேரம் வேகக்கூடியதுங்க. ஒரு அஞ்சு விசில் வர விட்டுக்கலாம். குக்கரை போட்டு வெயிட்டை போட்டு மூடியாச்சு. அஞ்சு விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தேங்காய் இது நம்ம நறுக்கி எடுத்துக்கிடுவோம். அரை மணி தேங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். மூணு வெங்காயம், மூணு வெள்ளைப்பூடு, கொஞ்சோன்னு சோம்பு, சிறிதளவு ஜீரகம் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வடைச்சட்டியில் நம்ம கொஞ்சம் ஜீரகமும் சிறிதளவு மிளகும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மிளகு, ரொம்ப அதிகம் வேணாம், பொடி வேற போடுறதுனால அப்புறம் காட்டமாக இருக்கும். இதை வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கிடுவோம். நம்ம சிவக்கிற அளவு வறுத்துக்கிடுவோம். ஏன்னா ஜீரகம் இது தேங்காயில் வேற சேர்த்துருக்கோங்க, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். இல்லாட்டி வெறும் ஜீரக ஸ்மெல் தான் இருக்கும். நல்லா செவந்தரிச்சு இதை நம்ம உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிடுவோம். பட்டு போல நுணுங்கிருச்சு. கறி வெந்தோடனே எல்லாத்தையும் வரிசையாக ஏதாவது போடலான்னு நான் காமிக்கிறேன். நல்லா பெப்பரும் ஜீரகமும் வறுத்து போட்டோன்னா நல்ல வாசமாக இருக்குங்க. நம்ம நுணுக்கும் போதே அதோட ஸ்மெல் அவ்வளோ இருக்கும். குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்துட்டு நம்ம ஆவி இடமான நம்ம மண்ணில் சூப் எடுக்க போகிறோம்.
சூப் எடுத்துட்டு அடுத்து குழம்பு வைப்போம். கொஞ்சம் நேரம் ஆனால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஆவி அடங்கிடுச்சுங்க, வெயிட்டை எடுத்துக்கிடுவோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்திங்களா நல்லா வெந்து சாறு இறங்கியிருக்குங்க. பார்த்திங்களா பப்புள்ஸ்க்கு, பார்த்திங்களா சூப் ரெடிங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் சூடுங்க, அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கலக்கியாச்சு, ரெடி. இது குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாங்க, பெரியவங்க உங்களுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் இது நம்ம இடித்து வச்சதுங்க, அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குருவோம். நல்லா காட்டமாக டேஸ்ட்டாக இருக்குங்க, சளி இதுகளுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் மசால் பொடி, உப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கனுக்கு 3 கரண்டி மசால் பொடி சேர்க்கலாங்க. நம்ம காரத்தை பொறுத்து காரம் அதிகம் வேணுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். பெப்பர் வேற சேர்க்குறதுனால குறைச்சே பொடியை சேர்த்துக்குருவோம். 3 ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துருக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசால், 1 கல் உப்புங்க. மேக்ஸிமம் சாப்பாட்டுக்கு கல் உப்பே அதிகம் பயன்படுத்துங்க, அதாங்க ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா குக்கரில் வேக வச்சதுனால பொடி போட்டோடனே தேங்காயை ஊற்றிக்கிடலாங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டுக்குருவோங்க. மசால் பொடி வாசம் போகிற அளவு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அதுலேயே நம்மளுக்கு தெரியும். நம்ம இடித்து வச்ச பெப்பரையும் ஜீரகத்தையும் லாஸ்ட்டாக இறக்க போகிற இதுக்கு முன்னாடி போட்டு 2 கொதி மட்டும் கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ போட தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டுங்க. இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோங்க. பார்த்தீங்களா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க. இந்த டயத்தில் நம்ம பெப்பரை இடித்து வச்ச பெப்பர் இதுகளை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா பெப்பர் ஜீரகம் இது. பெப்பர் இது சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். முள் சரியாக வருதுங்க. முள்ளே நல்ல வாசமாக இருந்துச்சு. நாட்டுக்கோழினாலே வாசம் கேட்க வேணாம். இப்போ பெப்பர் இதெல்லாம் சேர்த்தோன்னா சரியாக வாசமாக இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். நல்லெண்ணெய் வாசத்துக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் சாப்பாடே இன்றைக்கி வேறு தாங்க. இன்றைக்கி என் மயனுக்கு தான் ஒரு வேட்டை. அடுத்து நாட்டுக்குழம்பு கோழிக்கு தோசை ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் மேலாப்பில் மிளக ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ரெடிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசையை ஊற்றி எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சிடலாம். தோசை
நல்ல முருகலான தோசைங்க முருகலான தோசை சூடான நாட்டுக்கோழி குழம்பு நே சாப்பாடு வேற தாங்க இன்னங்க எப்படி நாட்டுக்கோழி குழம்பு பாப்போம் என் பையன் கொடுப்போம் அவர் டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும் இங்கே பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நாட்டுக்கோழி சூப் ரெடி பண்ணி பார்ப்போம் சூப்பு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசையோட நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கறியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா கறி பெப்பர்லாம் இறங்கி நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க பாய்